ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து நெக் போர்ஷன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன், இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம்ல, அதில் ஒரு கால் இன்ச்சிலேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து ஃபோர் லேயருக்கு த்ரெட் ஒர்க்கு தான் கொடுப்போம். அதே மாதிரி நான் வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஃபோர் லேயருக்கு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அந்த ஓரம்லாம் அடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஃபோர் லேயர்ஸ்க்கு நம்ம வந்து த்ரெட் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பீட் ஒர்க்கெல்லாம் கொடுக்கும்போது கரெக்டாக எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4mm ஆன்டிக் பீட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் லேயராக. ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். 4mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நெக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு லேயருக்கு. இன்னும் வந்து நெக்ஸ்ட் லேயர் வந்து சுகர் பீடு வந்து எடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து நான் வந்து ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லைனா டபுள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மூணு பீடு நாலு பீடெல்லாம் சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், ஃப்ரேமில் வந்து இருக்கும்போது நமக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இதே நம்ம வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கலத்தினதுக்கப்புறம் அந்த த்ரெட் அதை பீட் எல்லாமே ஒரு மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு நீட்டான ஃபினிஷிங்காகவே இருக்காது. அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் பீடு இல்லைனா ரெண்டு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் லேயர் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் வந்து தேர்ட் லேயர் வந்து 3mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறோம். அது அடுத்த லேயருக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்டிக் பீடு எல்லாமே ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும், ரெண்டு பீடெல்லாம் சேர்த்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து அடுத்த லேயரை முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து ஹாஃப் இன்ச்சுக்கும் 1 point கம்மியாக வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஹாஃப் இன்ச்சுக்கும் 1 point கம்மியாக, அதாவது கால் இன்ச்சுக்கும் 1 point அதிகமாக எடுக்கணும். அந்த கால் இன்ச்சுக்கும் ஹாஃப் இன்ச்சுக்கும் கேப்பில் ஒரு லைன் இருக்கும்ல, அந்த லைனில் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பு பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன். க்ளூ வந்து பார்த்திங்கன்னா B7000 க்ளூ தான். இந்த மாதிரி சைஸில் இருக்க ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி அந்த ஸ்டோனை ஒட்டும் போது கேப் இருக்கணும், அந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் இடையில் ஒரு பீடு ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கேப் இருக்கணும். அந்த கேப் அளவில் நம்ம வந்து ஸ்டோனை வந்து ஒட்டிக்கணும். ஸ்டோனை ஒட்டும் போது இந்த மாதிரி பாருங்கள் டைமண்ட் ஷேப்பில் ஒட்டிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் ஒட்டாமல் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி ஒட்டிகிட்டே வந்துடலாம். கேப் மட்டும் ஒரு சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி கேப் விட்டுக்கோங்க, நெருக்கமாக இல்லாமல் கேப் விட்டுக்கோங்க. கேப்னால் ரொம்ப கேப்பும் கூடாது, ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கேப். அதை பார்த்து அந்த லைனுக்கு மேலேயே இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து ஒட்டிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஷேப் வந்து அப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக அப்படியே வரணும். இந்த மாதிரி கரெக்டாக ஒட்டிகிட்டே வாங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அது ட்ரை ஆகணும், கொஞ்சம் அது நல்லா காயணும், இல்லைனா அது வந்து அந்த ஷேப் மாறும். அதனால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும்.
இந்த மாதிரி கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இனி அடுத்து அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டில் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நம்ம வந்து அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். எண்டில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு பார்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பார்டரே ஹெவி மாடலாக ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இனி நம்ம வந்து ஒரு லேயருக்கு இந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதோடய வெளிப்பக்கமாக ஒரு லைன் வந்து நம்ம வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு நம்ம வந்து சக்கரி வந்து ஃபஸ்ட்டு ஒட்டணும். அதுக்கு நம்ம V7000 க்ளூ யூஸ் பண்ணி இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இனி அதில் வந்து சக்கரி வந்து வச்சுக்கோங்க. சக்கரியை வந்து கேப்பில் வந்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அது க்ளூவில் வந்து அப்படி ஒட்டணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேப் வந்து ஃபில்லான மாதிரி இருக்கும். நான் சொன்ன அளவில் கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதே சேம் மாடல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒட்டியாச்சு. நம்ம இப்போ வந்து சக்கரி ஒட்டிட்டோம். அதுக்கு மேலே இனி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். ஜர்கான் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஸ்டோனை அப்படியே ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சக்கரிக்கு மேலேயும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அது கேப் வந்து ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. இனி நம்ம வந்து அதிலருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடய கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச் அளவு ஃபஸ்ட்டு அந்த பார்டர்லேருந்து, அதுக்கப்புறம் 2 இன்ச் அளவு கேப்பில் அளவு மார்க் பண்ணிவிட்டு இதில் எல்லாமே நம்மளோட ஸ்குவேர் ஷேப் கிளிப் ஸ்டோன் பெருசு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி அந்த டைமண்ட் ஷேப்லேயே ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நமக்கு வந்து ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம வந்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த கிளிப் ஸ்டோனோட கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இனி சென்டரில் 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. இனி அதுக்கு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்லலாம் ஒரு 3 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்க கேப்பில் சுகர் பீடு முடிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். இனி அடுத்து ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்பு இருக்குல்ல அதோடய சென்டரில், அதுக்கப்புறம் அந்த ரெண்டுக்கும் சென்டரில், அந்த கேப் கரெக்டாக தெரியும், அந்த சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த அளவு வந்து நீட்டாக நமக்கு வந்து கிடைக்கும்.
இப்போ நம்ம வந்து அது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸை நம்ம வந்து ஒட்டியிருந்தோம்ல, அதை சுற்றி நம்ம வந்து ஒரு லேயருக்கு வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இனி அதோட மேல் பக்கத்தில் ஒரு 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிளிப் ஸ்டோன்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு எண்ட் நாட் போட்டு இனி மேல் பக்கம் ஒரு 4mm சைஸ் ஆண்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நம்ம இப்போ நம்மளோட நெக் போர்ஷனை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் வந்து பேக் நெக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இதே சேம் மாடலில் ஃப்ரெண்டும் பேக்கும் ஒரே மாடல் தான். பாருங்கள் பேக் போர்ஷன் எவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்குது பாருங்கள். சிம்பிள் மாடல் தான், ஒரு பார்டர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து கிராண்ட் லுக்காக இருக்குது. இந்த ப்ளவுஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே யூனிக்காக ரொம்பவே அழகாக இருக்கும். பேக் சைடு நான் வந்து ஃபோக்கஸில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதே பார்டர் அதே மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். புட்டாஸும் அதே புட்டாஸ் தான் சுற்றி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபோக்கஸில் பாருங்கள் அதே மாடல் தான். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம வந்து 2000 வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு யூனிக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் வந்து கிராண்ட் லுக்காக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லி தந்த ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.